வணக்கம் நேயர்களே, கோட்டை மக்களும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது ராகப்ரியா. என்னடா கையில பொம்மையோட இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த பொம்மை வேற எதுவும் இல்லைங்க, சிஎம் டிராஃபி, அதாவது முதலமைச்சர் கோப்பை சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சது. அதனுடைய லோகோ, அதாவது இந்த ஆட்டுக்குட்டி தான் வந்து நம்ம முதலமைச்சர் கோப்பைக்கான ஒரு லோகோவா இருந்தது. இப்போ இதை நான் எதுக்கு கையில வச்சிருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு கோட்டையும் மக்களும் நிகழ்ச்சியில சிஎம் டிராஃபி, அதாவது முதலமைச்சர் கோப்பையில பங்கெடுத்துக்கிட்ட விளையாட்டு வீரர்கள் கூட தான் பேச போறோம். அவங்க அனுபவங்களை நம்ம கூட நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத வாங்க நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழர்களுடைய பாரம்பரிய கலை, தொன்மையான கலைனா சிலம்ப கலையை சொல்லலாங்க. இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு, அதாவது திமுக அரசு வந்து சிலம்ப கலையை பயின்றவர்களுக்கு 3% இடஒதுக்கீட வேலை வாய்ப்புல கொடுத்திருக்கிறாங்க. இப்போ சிஎம் டிராஃபி, அதாவது முதலமைச்சர் கோப்பையிலையும் சிலம்பத்துக்குன்னு சொல்லிட்டு தனி அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? 5 கேட்டகரி சிலம்ப பிரிவுல வந்து நடந்திருக்குங்க போட்டிகள். அது என்னென்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, அலங்காரம், மான் கொம்பு, அதே மாதிரி சுருள்வாள், இந்த 5 கேட்டகரியா நடத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இந்த 5 கேட்டகரி போட்டியிலுமே வந்து நிறைய வீரர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம சென்னையில இருந்து பங்கெடுத்துக்கிட்ட சிலம்பக்கலை வீரர்கள் கிட்ட அவங்க அனுபவங்கள் எப்படி இருந்தது, இந்த 5 கேட்டகரியிலையும் அவங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் 20 இயர்ஸா சிலம்பம் வந்து கத்துட்டு இருக்கேன். எங்க மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஜே ஸ்ரீனிவாசன், அவங்களால தான் நாங்கள் இந்த லெவல்க்கே வந்திருக்கோம். ஃபுல் என்கரேஜ்மெண்ட், எல்லாமே ஃபுல்லாக ஃபுல் சப்போர்ட் இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் வின் பண்ணியிருக்கேன். இப்போ தென் சிஎம் ட்ராஃபியில் 2 இயர்ஸ் கழித்து தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ எங்களுக்கான புதுப்பிரிவுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த கேட்டகரியில் ப்ளே பண்ணி 2 கோல்ஸ் அடிச்சிருக்கேன் மேம். எந்தெந்த ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்பு வீச்சு, ஒற்றை கம்பு வீச்சு சொல்லுவாங்க இண்டிவிஜுவல் ஈவெண்ட், தென் அனதர் ஒன் வந்து சுருள்வாள் வீச்சு. இந்த 2 ஈவெண்ட்டில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கேன். டிஸ்ட்ரிக் லெவலில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 கோல்டு, 1 சில்வர் எடுத்திருந்தேன். 5 கேட்டகரியாக நடக்குது எங்களுக்கு. இப்போ ஸ்டேட் லெவலில் வந்து 2 கோல்டு அடிச்சிருக்கேன் மேம். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. சிஎம் சார் வந்ததால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அதே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்க சிலம்பத்துக்கு நிறைய எஃபெக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு மற்ற கேம்ஸ்லாம் நடந்திருக்கு சிஎம் டிராஃபியில், சிலம்பம் தென் ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் கேம் வந்து இந்த வாட்டி தான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் இருக்கும், இந்த லெவல் வரைக்கும் முடிச்சிட்டாங்கன்னா வந்து கேம் வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். தென் அதை தான் அவங்க வந்து மேட்சஸ் போயிட்டு போனாங்க. சிலம்பம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினிஷிங்கே கிடையாது, கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சரிங்களா, கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது, அது எல்லாமே கற்றுக்கிட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து 5 கேமை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கம்பு வீச்சு, ஃபர்ஸ்ட் ஒன் கம்பு வீச்சு, அப்புறம் இரட்டை கம்பு, சுருள்வாள் வீச்சு, மான் கம்பு, அலங்கார வீச்சு, இந்த மாதிரி 5 விதமான விளையாட்டு மட்டும் உள்ளே வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் கம்பு சண்டை இருக்குது. கம்பு சண்டை வந்து இப்போ சிஎம் ட்ராஃபியில் எடுத்துகிட்டு வரல, அதுவும் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தெரிவாங்க. இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மொத்தமே 2 ஈவெண்ட் தான் நடத்துவாங்க, கம்பு வீச்சும் ஃபைட்டிங்கும் நடத்துவாங்க. இப்போ 5 விதமான போட்டின்னும் போது எல்லாருமே அவங்க டஃப் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான், சென்னை அண்ட் திருவள்ளூர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டாப்பில் இருப்போம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸ் கூட உள்ளே வந்தாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்க்குள்ளே வந்தாங்க, அதுவும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இப்போ தான் எங்களை வந்து ஒரு ஸ்போர்ட்டாக வந்து ரெகக்னைஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு தெரியல, அவ்வளோ என்கரேஜ் பண்ணலை. ஹை கேஷ் அவார்ட்ஸ் கூட இந்த 2 லேக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஒரு கேம் 2 கேம்ஸ் வின் பண்ணியிருக்கேன், 1 கேமுக்கு வந்து 1 லேக், அனதர் ஒனுக்கு வந்து 1 லேக், மொத்தம் 2 லேக்ஸ் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் ட்ராஃபிலே சிலம்பம் வந்து இல்லை, இப்போ தான் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் எங்கள் பசங்கள் எல்லாருமே வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ண வந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பொதுமக்கள் பிரிவு, இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இதில் ஏஜ் கேட்டகரி பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் to 35 இயர்ஸ். அதில்ன்ற போது 15 இயர்ஸ்க்கும் இப்போ என்னோடய ஏஜ் வந்து 29, அவங்க கூட நான் காம்படேட் பண்ணும்போது டஃப்பாக இருக்கும் காம்படிஷன்ஸ், அதெல்லாம் பீட் பண்ணி அப்படி தான் மேலே வந்தோம். இப்போ பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, காலேஜ் லெவலில் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஏஜ் கிரைட்டீரியா இருக்குது, 6th to 7th standard to 12th standard. தென் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 to 23, 24, இந்த ஏஜ் வரைக்கும். இப்போ எங்களுக்குன்னும் போது டஃப்பாக இருக்கும், 15 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ்னால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு, 18 இயர்ஸ்க்கும் 30 இயர்ஸ்க்கும் எப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஒரு 30 வருஷமாக நாங்கள் வந்து இங்கே சிலம்பம் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னே நாங்கள் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோம், பார்த்துட்டு
அவர் சொன்னார், உங்களுக்கு வந்து நாங்கள் வந்த உடனே 3% வேலை வாய்ப்போம் எல்லாமே தரேன் அப்படின்னு சொன்னார், உங்களுக்கு அங்கீகாரம் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே போல் ஆட்சிக்கு வந்த 3வது மாதமே எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டார், 3% வேலை வாய்ப்பு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நல்லா போயிட்டுருக்குது, இப்போ போயிட்டுருக்குது. அதே மாதிரி இந்த சிஎம் டிராபி வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல அவர் 3% வேலை வாய்ப்பு கொடுத்தாரு, அடுத்தது வந்து எங்கள் உதயநிதி சார் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு அருமையாக பண்ணிகிட்ருக்காரு. இது மேம்மேலும் வளரணும். இவ்வளோ காலம் வந்து எங்கள் இது மாதிரி என்கரேஜ்மெண்ட்டே கிடையாது எங்களுக்கு, இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டே கிடையாது. இன்றைக்கு இந்த ஆட்சியில் வந்து அதுவும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக எங்கள் உதயநிதி சார் வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ கேஷ் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, அதை வச்சு ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ வந்து மேம்மேலும் பிள்ளைங்க வந்து நிறைய ஜாயின் பண்ணுறாங்க. முதல்ல கம்மியாக இருந்துச்சு, சிலம்பம்னா 100 பேர் 200 பேர், இப்போல்லாம் 1000 கணக்கில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நல்லா போயிட்டுருக்குது. கலை வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய கலை உலகத்திலேயே. அது மட்டும் இல்லை, இது தான் வந்து தாய் கலை. பெரும்பாலும் வந்து இது தாய் கலைன்ட்டு இன்றைக்கும் வந்து மாணவர்களுக்கோ இல்லை ஆசான்களுக்கோ இன்னும் போய் சேரலை. அதனால் இந்த கலைக்கு வந்து இப்போ வந்து அரசாங்கம் முக்கியமாக வந்து நம்மளுடைய தளபதி ஐயா அவர்கள் வந்து மிக சிறப்பாக இந்த சிஎம் டிராஃபியை வந்து கொண்டு போய் இது சிலம்பத்துக்கோசம் செய்திருக்கார் மட்டும் இல்லை, மற்ற விளையாட்டுத்துறைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதனால் பலம் வந்து இந்த கலைக்கு வந்து மீண்டும் நிறைய கூடும். எங்கள் தளபதிக்கும் நன்றி சொல்கிறோம், எங்கள் இளைய தளபதிக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முதலமைச்சர் கோப்பையில் நிறைய போட்டிகள் நடத்தப்படுதுங்க, நீச்சல், வாலிபால், த்ரோபால், சிலம்பம், அதே மாதிரி ஷட்டில் காக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டுகள்லாம் நடந்தது. அதில் இப்போ நம்ம கிட்ட பேச இருக்கிறது நீச்சல் போட்டியில் வென்ற ஸ்ரீநிதி அப்படின்ற ஒரு மாணவி தான் பேசியிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு அங்கே பார்க்கலாம். போன வாரம் நடந்த முதல்வர் கோப்பையில் நீச்சல் போட்டியில் முதல் பரிசு வென்றிருந்த ஸ்ரீநிதி இப்போ நம்ம கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மாநில அளவிலான நீச்சல் போட்டிகளும் நடந்துட்டுருக்கு. அதில் 200 மீட்டர் நீச்சல் பந்தயம் வந்து இவங்க முதல் பரிசு ஜெயிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஸ்ரீநிதி. வணக்கம் ஸ்ரீநிதி. இப்போ வந்து நீங்க நீச்சல்ல 200 மீட்டர்ல வந்து நீங்க முதல் பரிசு ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நீங்க எத்தனை வயசுல இருந்து ஸ்விம்மிங் கத்துட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் வந்தது? நான் வந்து 2 வயசுல இருந்தே கத்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 12 இயர்ஸ் ஆகுது, 10 இயர்ஸ் தான் கத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வம் இது வந்தது வந்து ஃபர்ஸ்ட் அப்பா டீச் பண்ணதுனால தான். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இதுலேயே நிறைய காம்படிஷன்ஸ் பண்ணி இன்னும் நிறைய பெரிய லெவலுக்கு வந்து. இப்போ நீங்கள் 2 வயசுலேருந்து ஸ்விம் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. ஸ்விம்மிங் அப்படின்றது வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணுவீங்க, படிப்பையும் ப்ராக்டிஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செஷன் இருக்குது. 1 வீக்கில் லைக் 4 செஷன்ஸ் தான் ஆஃப். ஸோ மார்னிங் வந்து 3 ஹவர்ஸ், ஈவினிங் 3 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ். படிப்புன்றது வந்து லைக் எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கிறதோ அதில் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கூல் எல்லாத்துக்குமே அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போது ஸ்விம்மிங் எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை இருக்குது, அதே மாதிரி ப்ரெஸ்ட் ஸ்ட்ரோக் இருக்குது, ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதில் கில்லி அப்படின்னு சொல்லலாம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த ஸ்ட்ரோக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ பேசிக்காக எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் பேசிக்காக? ஆக்சுவலி நிறைய ஈவெண்ட் இருக்குது ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும், 50, 100, 200, 400, 800, 1500 வரைக்கும் இருக்குது. ஸோ 50, 100, 200 ப்ரெஸ், 400, 200 IM இண்டிவிஜுவல் மெட்லின்னா 4 ஸ்ட்ரோக்கும் கலந்திருக்க ஈவெண்ட், அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பட்டர்ஃப்ளை தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும், எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பேசிக்கலாக 10 வருஷமாகவே வந்து ஸ்விம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் அப்படின்றது எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணுவீங்க? 50 மீட்டர்ஸ் வந்து 30 செகண்ட்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்ததுனால இப்போது ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போது உங்கள் ஸ்கூல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்விம்மிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஸ்கூலுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப அவங்க வந்து லைக் அவங்க சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி லெவல் அடிக்க முடியாது. பிகாஸ் நிறைய ஸ்கூலில் வந்து ஸ்கூல் கண்டிப்பாக வரணும், அட்டெண்டன்ஸ் தேவை, ஆனால் எங்கள் ஸ்கூல் வந்து பரவாயில்ல ஸ்விம்மிங்லேயே இருக்கட்டும் அவங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி எங்கள் சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி ஸ்கூலுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் சிஎம் ட்ராஃபியில் வந்து முதல் பரிசு ஜெயிச்சிருந்தீங்க, எந்தெந்த கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க, அந்த அனுபவம், அந்த இடத்துல நீச்சல் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? நான் வந்து 100 பட்டர்ஃப்ளைலையும் 200 IM கோல்டு அடித்தேன். ஸோ அப்போது பண்ணும்போது எதுவும் இது இல்லை, பட் அடித்ததுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.
ஸோ நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிஎம் ட்ராஃபின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்களை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்ஸ். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறது, பிகாஸ் லாஸ்ட் இயர்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கல. ஸோ ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, சூப்பராக நடத்திருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போ வந்து சிஎம் கிட்டேருந்து அந்த ட்ராஃபி வாங்கும்போது, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது எப்படி இருந்தது? ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே வந்து கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஹானர் பண்ணுறாங்க அப்படின்னு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சும்மா ஈவெண்ட் பண்ணதுக்கப்புறம், பிகாஸ் லாஸ்ட் இயர்லாம் இந்த மாதிரி நடக்கலை. இந்த வருஷம் இப்படி நடக்கும்போது நல்லா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது. நீங்கள் இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கீங்க, பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து அகாடமிக்கலாக, அதாவது படிப்பில் தான் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, படிப்புலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஜென்ரலாக உங்களுடைய ஜென்ரேஷன் பசங்களுக்கு, பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஸ்போர்ட்ஸ் பற்றி? ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி நீங்கள் இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், பிகாஸ் படிப்பு மட்டும் ஒரு சோர்ஸ் கிடையாது. எல்லா ஈவெண்ட்லேயும் அவங்க பிடிச்ச ஈவெண்ட்லேயே விளையாட விட்டு அதை அச்சீவ் பண்ணுறது தான் ஒரு மோட்டிவாக இப்போ நான் எடுத்துருக்கிறேன். படிப்பு மட்டும் படிச்சுட்டு அதே வர்றது வேண்டாம், ஸ்போர்ட்ஸ் இருந்தால் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கே நிறைய ஸ்கீம்ஸ், அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இன்னும் போக போக ஜென்ரேஷனுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ ஜென்ரலாகவே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி இதில் ஸ்போர்ட்ஸில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்க்க முடியுது பெண்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பெண் பிள்ளைகளோட அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு பெண், ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய வீராங்கனை, நீச்சல் வீராங்கனை ஆகிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக ஆவீங்க. ஸோ நீங்கள் பெண்கள் இந்த துறையில் வரணும், விளையாட்டுத் துறையிலையும் வந்து அவங்க பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி இப்போது வில்லேஜ்லலாம் அலோ பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலுமே அதை அலோ பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா எல்லாராலையும் சாதிக்க முடியும். ஸோ அவங்களாலையும் அவங்க சாதிக்க விட்டால் அவங்க நிறைய பண்ணுவாங்க இன்னும். ஸோ நீங்கள் இந்த விளையாட்டு துறையில், அதுவும் வந்து நீச்சலில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு இன்னும் வருங்காலங்களில் என்ன பண்ணணும், அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி இப்போது கவுண்ட் வந்து வருஷ வருஷம் நிறைய தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இருந்தால் பரவாயில்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணாலும் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துக்கும். அக்னி சிறகே எழுந்துவா, இந்த வரிகள் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, கால்பந்தாட்ட மகளிர் அணிக்கு வந்து கண்டிப்பாக பொருந்துங்க. ஏன்னா பஞ்சாப்ல நடந்த கால்பந்தாட்ட, அதுவும் மகளிர் கால்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் நம்ம தமிழ்நாடு அணி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி கோல்டு மெடலையும் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்கள தனியாக நம்ம சிஎம் அவர்களும் சரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களும் சரி, ஒரு குழு புகைப்படம் எடுத்து அதே மாதிரி அவங்களுக்கான ரெக்கக்னிஷன் ஹானரையும் பண்ணியிருந்தாங்க. இந்த முதலமைச்சர் கோப்பையிலையுமே வந்து அவங்கள தனியாக அழைச்சி அவங்களுக்கான மரியாதையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் அதாவது மகளிர் கால்பந்தாட்ட அணியில் இருந்த நந்தினி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டஃப் காம்படிஷன்லாம் இருந்தது, ஒரு குழுவாக அவங்க எப்படி வந்து ஃபைனல்ஸை ஜெயிச்சாங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது மேட்ச்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். போன மாதம் நடந்த தேசிய மகளிர் கால்பந்து போட்டியில் தமிழ்நாடு அணி தங்கம் வென்றிருந்தாங்க. அந்த அணியில் இருந்த பிளேயர் நந்தினி தான் இப்போ நம்ம கூட பேசியிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். நந்தினி வணக்கம். வணக்கம். நந்தினி, பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பெண்கள், அதுவும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டா ஆண்களோட ஆதிக்கம் தான் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஃபுட்பால் எப்படி ஆர்வம் வந்தது? ஏன்னா நிறைய பேர் வந்து கிரிக்கெட் அந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படி ஃபுட்பாலில் ஆர்வம் வந்து? ஆக்சுவலாக எல்லாருமே சொல்கிறது தான், ஸ்கூல் லெவலில் தான் ஃபஸ்ட்டு ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுடைய பிடி மிஸ் தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து, நீ நல்லா ஓடுற, ஃபுட்பால் ஜாயின் பண்ணால் நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னை புஷ் அப் பண்ணி ஃபுட்பாலில் ஜாயின் பண்ண வச்சாங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து விளையாடிட்டுருக்கேன், ஒரு 10 to 12 இயர்ஸ் மேலே விளையாடிட்டு இருக்கேன், இப்போவும் விளையாடிட்டு தான் இருக்கேன். இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக தமிழ்நாடு டீம் நம்ம கோல்டு 2 times எடுத்திருக்கோம். 2018 வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அகெயின்ஸ்ட் மணிப்பூர் கூட அப்போ விளாண்டோம். ஃபஸ்ட் டைம் கோல்டு எடுக்கும் போது அப்போ இருந்த சந்தோஷமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ நான் தான் கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ அகெயின் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் 2023 அகெயின் கோல்டு எடுத்திருக்கோம். 2022 ஒரு நேஷனல் கேம்ஸ் விளாண்டோம், அதில் ப்ரான்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ வந்து என்னென்னா
பிரான்ஸ் எடுக்கும் போது நாங்கள் செமிஃபைனல்ஸில் ஒடிசா கூட ஆக்சுவலாக டூ ஆல் ட்ரா ஆகிட்டு டை பிரேக்கரில் தான் நாங்கள் செமியில் லூஸ் பண்ணோம். ஸோ அந்த 2020 நாங்கள் லூஸ் பண்ண இதுதான் வந்து இந்த வெற்றிக்கு வந்து, ஏன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் கஷ்டப்பட்டு டை பிரேக்கரில் போய் நம்ம லூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதிலேருந்து இப்போ நம்ம வின்னர்ஸ் டீமில் வந்த டீம் மெம்பர்ஸ் தான் மோஸ்ட்லி அதுலேயும் நேஷனல் கேம்ஸ்லேயும் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம விடக்கூடாது, நெக்ஸ்ட்டு நேஷனல் சீனியர் நேஷனல்ஸ் வருது, கண்டிப்பாக நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நேஷனல் கேம்ஸ்லேயே நம்ம தமிழ்நாடு டீம் பிளேயர்ஸை பார்த்து, மணிப்பூராக இருக்கட்டும் வேறு எல்லா டீமுமே வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு டீம் பார்த்து ரொம்ப பயந்தாங்க. தமிழ்நாடு டீம் நல்லா இருக்குது, நல்லா விளையாடுறாங்க, அவங்க அவங்க நம்மளுக்கு ஃபைனல்ஸ் வந்துடக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறையா டாக்கே போச்சு. ஆக்சுவலாக நம்ம செமியில் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம தேர்ட் பொசிஷன் வந்தப்போ கூட ப்ரைஸ் வாங்கும் போது கூட அங்கே இருக்கவங்க எல்லாம் பேசினது என்னென்னா, தமிழ்நாடு தான் சாம்பியன், ரியல் சாம்பியன், அப்படி தான் அப்படி தான் எல்லாருமே பேசினாங்க. இந்த மாதிரி டாக் வரக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் விளாண்டது. எப்போவுமே எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நேஷனல் கேம்ஸில் இது லூஸ் பண்ணது தான் நாங்கள் வந்து சீனியர் நேஷனல்ஸை வின் பண்ணதுக்கு ஒரு காரணமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய பிளேயர்ஸ் வந்து எப்படின்னா, எல்லா டீம்லேயும் வந்து சீனியர்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ் அப்படி தான் இருந்தாங்க, எல்லாம் சின்ன பசங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு டீமில் மட்டும்தான் சின்னவங்க சீனியரும் சரி ஜூனியரும் சரி மிங்கிளாக இருந்தோம். ஸோ யங் பிளேயர்ஸும் இருந்தாங்க, சீனியர் பிளேயர்ஸும் இருந்தனால ஈஸியாக யங் பிளேயர்ஸும் வந்து சீனியர் சொல்கிறத கேட்டு கோச்சஸ் சொல்கிறத கேட்டு ஈஸியாக மிங்கிள் ஆகி நல்லா டீமாக விளாண்டனால தான் இந்த வெற்றி நம்மளுக்கு கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த கோல்டை கொடுத்ததுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு குழு விளையாட்டு அப்படின் போது அந்த ஆடுற அத்தனை பேருக்குமே வந்து ஒரே நோக்கம் தான் இருக்கணும். கொஞ்சம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்தது அப்படின்னாலே வந்து அந்த குறிக்கோள் அப்படின்றது வந்து மாறிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரான்ஸ் இல்லை அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த ஃபைனல்ஸ் நீங்கள் விளையாடும் போது, ஸோ அத்தனை பேருக்குமே வந்து குறிக்கோள் அப்படின்னா வந்து ஃபைனல்ஸ் போகணும், கோல்டு அடிக்கணும் அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கணும். இப்போ விளையாடும் போது உங்களுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை வந்து இதை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்ததா, இல்லை வந்து அத்தனை பேருமே ஃபோக்கஸ்டாக இருந்தீங்களா? கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் இருந்தோம். நல்லா விளையாடணும், கண்டிப்பாக வந்து வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் இருந்துச்சு. ஒரு நம்ம எந்த லீக் கம் நாக் அவுட் வந்துச்சு, லீக்லேயும் நம்ம எந்த டீம் கூடயும் நம்ம லூஸ் பண்ணவில்ல, அன்பீட்டட் டீமாக தான் நம்ம வந்தோம். யார்கிட்டையும் கோல் ஸ்கோர் கோல் வாங்காமல் ரயில்வேஸ் கூட மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கோல் வாங்கியிருந்தோம் செமிஃபைனல்ஸில், அதுவும் லாஸ்ட் மினிட்ல தான் வாங்கினோம். அப்போயும் நம்ம எந்த டீம் கிட்டையும் லூஸ் பண்ணாமல் இருந்தது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. போக போக நாங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக நம்ம டைட்டில் வின் பண்ணிட்டு போகணும், நம்மளுடைய ஊருக்கு போகிறப்ப நம்ம டைட்டிலோட தான் போகணுன்ற ஒரு தாட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேப்டன்சி அப்படின்னு வரும்போது எந்த விளையாட்டாக இருந்தாலும் வந்து அது ஒரு மாதிரி ஹாட் சீட் மாதிரி தான், அது அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெஷராகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேப்டனாகவும் இருந்திருக்கீங்க, இந்த தடவை கேப்டனாக இருந்தவங்க வந்து நாங்கள் எல்லாருமே தைரியமாக விளையாடணும், எங்களுக்கு வந்து பயமே இல்லாமல் இருந்தது, அதே மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக விளையாடணும் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் கேப்டன்சி பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சிங்க, இந்த தடவை கேப்டனாக இருந்தவங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க? ஆக்சுவலாக நான் கேப்டன்ஷிப் பண்ணப்போ எனக்கு எங்க கோச்சஸு எங்க டீம் பிளேயர்ஸ் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் நிறையா நம்ம அசோசியேஷன் சைடு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. அப்படின்றப்ப நாங்கள் அது இப்போ சொன்னது தான், நாங்கள் எல்லாருமே ஒரே தாட்டில் தான் இருந்தோம், ரொம்ப குவாடினேஷனாக இருந்தோம். குவாடினேஷன் என்றைக்குமே நம்மளை வந்து விட்டு கொடுத்ததில்ல அப்படின்னும் சொல்லலாம். அதுவும் டீம் கேமில் குவாடினேஷன்றது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தனால தான் நாங்கள் டைட்டிலை வின் பண்ணோம். இப்போயும் நான் இந்த டீமில் இருக்கேன், வின்னர்ஸ் டீமில் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேப்டன்ஷிப் தேவி பண்ணாங்க, அவங்களுமே வந்து இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களுமே வந்து நல்லா டீமை லீட் பண்ணாங்க. கோச்சஸ் சொல்கிறதையும் இது பண்ணிட்டு அவங்க சொல்கிறதையும் கேட்டுட்டு டீமையும் நல்லா லீட் பண்ணாங்க. சீனியர்ஸ் நாங்கள் இந்துமதி கார்த்திகா எல்லாரும் சந்தியா எல்லாரும் இருந்தாங்க, மாளவிகா எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அவங்களும் எல்லாருமே வந்து சொல்கிறதையும் கேட்டு நாங்கள் டீமாக இருந்தோம், அதனால வின் பண்ணோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் 100வது இடத்துல இருக்குது, ஒரு ஏற்ற இறக்கமாகவே இருக்குது. முதல் ஒரு 50 இடத்துலையோ முதல் ஒரு 10 இடத்துலையோ கூட வர்றதுக்கு வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு கடும் போட்டி இருக்குது, அதுக்கான விழிப்புணர்வும் இன்னும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மகளிர் கால்பந்து அணியில் இருக்கீங்க, இந்தியாவோட பொசிஷன் அப்படின்றது வருங்காலத்தில் எப்படி
எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா நீங்கள் வந்து ஃபுட்பால்லேயும் இந்தியா வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னுடைய சீனியர்ஸ்லாம் வந்து பார்க்கும் போது எல்லாருமே வந்து எல்லாருக்குமே கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை இது பண்ணும் போது கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே எல்லாமே கிடச்சிட்ருக்கு. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நல்லாவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக சரி, நம்மளுடைய முதலமைச்சராகவும் சரி, எங்களுடைய அசோசியேஷன் எஸ்டிஏடி எல்லாருமே ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாவே நிறையா மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்னும் நிறையா மேட்சஸ் கண்டக்ட் பண்ணால் எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வரப்போகிற ஜூனியர்ஸ்க்குமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம நல்லா டெவலப் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த முதல் பரிசை ஜெயித்ததுக்கு அப்புறமா நம்ம முதல்வரை போய் சந்திச்சிங்க, அதே மாதிரி நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரும் சந்திங்க. இப்போ வந்து முதலமைச்சர் கோப்பையிலுமே வந்து உங்களை அழைச்சி கௌரவப்படுத்தியிருந்தாங்க, எப்படி இருந்தது அது? ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சிஎம் ட்ராஃபி ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம்லாம் நடந்திருக்கு, ஒரே ஒரு கேட்டகிரி தான் நடக்கும், எல்லா கேம்ஸ்க்கும் நடக்கும். பட் வந்து இந்த வாட்டி வந்து 5 பிரிவில் நடந்துச்சு, எல்லா கேம்ஸுமே நடந்துச்சு. ரொம்ப பெரிய திருவிழாவாகவும் பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து எங்களை ஹானர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். நாங்கள் நினைக்கவும் இல்லை நம்மளை ஹானர் அந்த ஒரு நிகழ்ச்சியில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹானர் பண்ண ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அதுவும் முதலமைச்சர் கையிலிருந்தும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையிலிருந்தும் எங்களுடைய அசோசியேஷன் எல்லாருமே எஸ்டிஏடி எல்லாருக்கு மூலியமாகவும் அந்த அவங்க ரெண்டு பேர் கையிலேருந்து அந்த 60 லட்சத்தை கேஷ் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அந்த கேஷ் ப்ரைஸ் கண்டிப்பாக எங்களுக்கும் எங்களுடைய ஃபேமிலிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஆனால் இதே மாதிரி 2018 வின் பண்ணோம். பட் ஆனால் அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து எதுவுமே கிடைக்கல, கேஷ் ப்ரைஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரி கேஷ் ப்ரைஸ் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்களுமே ஃபீல் பண்ணுறது வின் பண்ணியும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியும் நம்மளுக்கும் ஏதோ கிடைக்கலன்ற ஒரு சின்ன மனசு கஷ்டம் இருக்கும். அது மட்டும் இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2021 நம்ம திமுக அரசு தமிழக அரசாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு விளையாட்டுத்துறைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் செஸ் ஒலிம்பியாட். அது ரஷ்யாவில் நடத்த இருக்கிற வேண்டிய ஒரு போட்டியை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டினது வந்து ரொம்ப பெரிய ஒரு வியப்பான விஷயம்தான். அதுவும் கிட்டத்தட்ட 2000 வீரர்கள் உலக அளவிலிருந்து மாமல்லபுரத்தில் குவிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பெண் வீராங்கனை டெல்லியில் நடந்த ஒரு செஸ் போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இது திருப்தியாகவே இல்லை, சென்னையில் நடந்த அதுவும் தமிழ்நாட்டில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் மாதிரி எங்களுக்கு இங்கே கவனிப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. அதை விட அந்த செஸ் ஒலிம்பியாடில் வந்து கவனம் ஈர்த்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாடோட லோகோ தம்பி குதிரை தான். அதே மாதிரி தான் இந்த வருஷம் முதல்வர் கோப்பையில் வந்து நிறைய மாவட்டங்கள்லேருந்து நிறைய வீரர்கள் வந்து பங்கெடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த லோகோவுமே வந்து கவனம் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஆசிய அளவில் நடக்க இருக்கிற ஹாக்கி போட்டியும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்க இருக்கு. அதனுடைய லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு யானை, அதில் வந்து பொம்மன் அப்படின்னு எழுதியிருக்கும். அதாவது நம்ம ஆஸ்கர் அவார்டு குறும்படத்துக்கான ஆஸ்கர் அவார்டு வாங்கினாங்க இல்லையா, பொம்மன் வெள்ளி நடிச்சிருந்த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ். ஸோ அதை குறிக்கிற விதமாக அந்த யானைக்கு வந்து அதனுடைய டிஷர்ட்ல பொம்மன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவர் அதை குறிப்பாக சொல்லணும்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா வந்து விளையாட்டுத்துறையை அடுத்த லெவல், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட உழைச்சிட்டு வராரு. அது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக இன்றைய கோட்டையும் மகளும் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராகப்ரியா. நன்றி, வணக்கம்.